சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: நிலச்சரிவு நேரிட்டு 4வது நாளில் உயிருடன் மீட்கப்பட்ட 4 பேர், மத்திய கிழக்கு பிராந்தியங்களுக்கு செல்வோருக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை, ஸ்மாயில் ஹெனியவை கொன்றது யார், அமெரிக்கா பரபரப்பு தகவல், துருக்கி நாட்டு உளவுத்துறை மேற்கொண்ட முயற்சி, 7 நாடுகளுக்கிடையே 26 சிறை கைதிகள் பரிமாற்றம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு முண்டக்கை, அட்டமலை உள்ளிட்ட பல பகுதிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் நிலச்சரிவு நேரிட்டு 4வது நாளில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். உறவினர்கள் காட்டிய இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட போதே 4 பேர் அங்கு சிக்கிக் கொண்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. படவெட்டி குன்னு என்ற இடத்தில் தங்களது உறவினர்கள் வசித்து வந்த நிலையில் அவர்களை காணவில்லை என்று மக்கள் மீட்பு படையினரிடம் தெரிவித்த நிலையிலேயே ராணுவ வீரர்கள் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்ட போதே சேற்றில் சிக்கிக் கொண்டிருந்த 2 ஆண்கள் 2 பெண்கள் என்று 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். நவீன இலகுரக ஹெலிகாப்டர் மூலம் 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணிகள் இடம்பெற்றது. மக்கள் கொடுத்த தகவலை ஏற்று உடனடியாக ராணுவத்தினர் நடத்திய மீட்பு பணியால் 4 பேரும் உயிருடன் மீட்கப்பட்டதற்கு பலரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து மோப்ப நாய்கள் உதவியுடன் உயிருடன் இருக்கின்றவர்கள் மற்றும் உடல்களை தேடுகின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வயநாடு மாவட்டத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரையில் 317 பேர் பலியாகியிருப்பதாகவும் மேலும் 220 பேரை காணவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரித்துள்ள பதட்டமான சூழ்நிலையை அடுத்து அங்கு பயணிப்பதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக போதிய காரணங்களின்றி இஸ்ரேலுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இந்த அறிவித்தலை பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் நிலப்பிரப்புகள், லெபனான் எல்லை நகரங்களுக்கு போதிய காரணங்களின்றி பயணிக்க வேண்டாம் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ விரிவாக்கம் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பகுதிகள் குறித்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் வெளிநாடுகளுக்கு செல்வோர் தங்களது விவரங்களை அரசாங்கத்தின் டி அரைனாவில் பதிவு செய்து கொள்வது பரிந்துரைக்கப்படுவதாகவும், இஸ்ரேலின் சில பகுதிகள் காசா, லெபனான், சிறிய பிராந்தியங்கள் சிவப்பு வலய பகுதிகளாக உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேலும் கூறுகின்றது. ஸ்மாயில் ஹெனியவின் இறப்பு தொடர்பில் அமெரிக்கா பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்த கூற்றுப்படி, ஸ்மாயில் டெஹ்ரானில் வழக்கமாக தங்கும் புரட்சிகர காவல் படையினர் ரகசிய கூட்டங்கள் நடத்தும் வளாகத்திற்குள் அமைந்துள்ள அந்த வீட்டில் 2 மாதத்துக்கு முன்பே வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தான் கட்டார் நாட்டில் நடந்த அரசியல் சந்திப்பை முடித்துக்கொண்டு ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்த ஸ்மாயில் அந்த வீட்டில் இருப்பதை உறுதி செய்த பிறகே மர்ம நபர்கள் அங்கு புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டை ரிமோட் மூலம் இயக்கி வெடிக்கச் செய்துள்ளதாகவும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் கூறுகின்றது. இதேவேளை ஹமாஸ் அரசியல் தலைவர் வசிப்பிடம் வான்வழி ஏவுகணையால் குறிவைக்கப்பட்டதாகவும், டெஹ்ரானின் வடக்கே ஜப்ரானியா பகுதியிலேயே குறித்த குடியிருப்பு அமைந்ததாகவும் ஹமாஸ் கூறுகின்றது. குடியிருப்பின் கூரை மற்றும் ஜன்னல்களின் சில பகுதிகளை அளித்தமையானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் சார்பு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றமை அமெரிக்காவின் கருத்தை குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளது. அடுத்த ஈரானில் நடந்த ஸ்மாயில் ஹெனியின் இறுதி ஊர்வலத்தில் திரளான மக்கள் பங்கேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். நாட்டின் மிகப்பெரிய இமா முகமது பின் அப்துல் வஹாப் மசூதியிலேயே இறுதிச் சடங்குகளை தொடர்ந்து டோஹாவில் வடக்கே உள்ள லுசைலில் உள்ள ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று AFP செய்தி நிறுவனம் கூறுகின்றது. அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் பிற பலஸ்தீனிய பிரிவுகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. துருக்கியும் பாகிஸ்தானும் இஸ்மாயில் ஹெனியின் நினைவாக இன்று துக்க தினத்தை அறிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் ஹமாஸ் அவர்களின் உயர்மட்ட அரசியல் அதிகாரியை அடக்கம் செய்வதோடு இணைந்து சீற்றம் நிறைந்த நாளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டு உளவுத்துறை மேற்கொண்ட முயற்சியால் அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி உட்பட 7 நாடுகளுக்கிடையே 26 சிறை கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. ரஷ்ய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பத்திரிகையாளர் இவான் ஹெஷ்கோவிச், முன்னாள் அமெரிக்க ராணுவ வீரர் ஃபால் வீலன் உட்பட 3 பேர் அமெரிக்கா திரும்பினர். அதேபோல் வெவ்வேறு நாட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த ரஷ்யர்கள் 10 பேரும், ஜெர்மனி நாட்டவர் 13 பேரும் துருக்கி அழைத்து வரப்பட்டு அவரவர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாஸ்கோ திரும்பிய ரஷ்யர்களை அதிபர் புடின் நேரில் சென்று வரவேற்றார். பங்களாதேஷில் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு வழங்கப்படுகின்ற 30% இட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதற்கு எதிராக ஆளுங்கட்சியின் மாணவர்கள் அணிப்பிரிவு போராட்டம் நடத்தியது. எதிர்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி மற்றும் யமாத் இஸ்மாயிலின் வலதுசாரி பிரிவு மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதித்தனர். மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையால் 150க்கும் அதிகமானோர் பலியாகினர். இந்நிலையில் இந்த வன்முறைக்கு காரணமாக ஜமாத் இஸ்லாமி கட்சியின் மாணவர் அமைப்பான
இஸ்லாமிக் சதாரா சிபிர் என்ற அமைப்பை பங்களாதேஷ் அரசு இன்று தடை செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் நாட்டு நலனுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜமாத்தி இஸ்லாமி கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவாமி லீக் தலைமையிலான ஆளும் கூட்டணியின் முடிவு சட்டவிரோதமானது, சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும் தெரிவித்துள்ளது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.